ஹலோ, நான் குரு பேசுறேன். 11:30க்கு வரேன். ஓகே சார். கேஷியர் வர சொல்லுங்க. எஸ் சார். எஸ் சார். சிவா, குரு 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் சேலரி காலையில் கொடுத்துங்க. ஓகே, டிரைவர் ஏசிக்கு என்ன ஆச்சு? இல்லை, முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? வெரி பேட், வெரி அன்ப்ரொஃபஷனல். சரி, என்னோட அந்த வண்டி பக்கத்தில் நிறுத்துங்க. ஓகே பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி முன்னாடி எடுங்க ப்ளீஸ். எங்க மேடம் முதல்ல இறங்கணும். யார் உங்க மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க டிரைவரை வண்டி எடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். டிரைவர், அந்த வண்டியை முதல்ல எடுக்க சொல்லுங்க. நாம தான் முதல்ல வந்தோம், அதை போ சொல்லு. ஏய், என்ன எங்க மேடம் அதி இதுன்றாரு? முதல்ல மரியாதையா பேச சொல்லு. முதல் மரியாதை வேணுமா, காதல் மரியாதை வேணுமா? மரியாதை தெரியாதவங்கள்ட்ட போய் மரியாதை பத்தி பேசினா நம்ம மரியாதை தான் போகும். அவங்கள போ சொல்லுங்க. முதல்ல வண்டி ஒரு இடத்துல நின்னா எந்த பக்கம் இறங்கணும்னு சொல்லி கொடுங்க. இது ஏன் வண்டி? 4 எக்ஸிட் இருக்கு, நான் எந்த பக்கம் வேணாலும் இறங்குவேன்னு சொல்லுங்க. பிரயோஜனம் இல்லாதவங்களோட பேசி இன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கார் எடு. எக்ஸ்கியூஸ் மீ, யார பார்த்து பிரயோஜனம் இல்லாதாலும் சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யார சொன்னீங்க? சார், என்ன பார்த்து தான் சார் சொன்னாங்க. எப்படி சொல்ற? என்ன பார்த்து தான் சார் சொல்லுங்க. சரி சரி, வண்டி எடுத்து ஆபீஸ்க்கு போ. சார், உங்க வண்டி எங்க? என் வண்டி இங்கதா இருக்கு. ஆபீஸ்க்கு போய் ஏசி ரிப்பேர் பண்ண எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். போ போ போ. என்ன மாஸ்டர் தெரிஞ்சுக்கலாமா? ஹோட்டல்னா டீ மாஸ்டர், ஸ்கூல்னா ட்ரில் மாஸ்டர். அடிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே போறானே அவன் சரக்கு மாஸ்டர். அதே மாதிரி யோகா சொல்லி தர்றானா யோகா மாஸ்டர். பில்டப்லாம் பெருசா இருந்துச்சு, ஆனா சிம்பிளா சைக்கிள் வரீங்க. நான் மட்டும் இல்ல, இன்னும் 10 வருஷத்துல இந்த தேசத்துல எல்லாருக்குமே சைக்கிள் சவாரி தான். பெட்ரோல் டீசல் விலை அந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டு இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வழங்கன்ற மாதிரி இனி வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வாங்குகின்ற விளம்பரம் வரத்தாயா போகுது. குழந்தைகளே, உங்க சீட்டை எல்லாம் தரையில வைங்க.
இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிறவன் நாளை கழிச்சு இல்ல. ஆஹா, இந்த உலகத்துல விஞ்ஞானமும் பொருளாதாரமும் மட்டும் வளரல, நம்ம பாடியும் வளர்ந்துகிட்டே போகுது. இதை சரி பண்றதுக்கு நமக்கு தேவை யோகா, மெடிடேஷன். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆன். மாஸ்டர் இப்போ வணக்கம் சொல்றார். மாஸ்டர் இப்போ சலாம் வைக்கிறார். மாஸ்டர் இப்போ ஆசீர்வாதம் பண்றார். பகவானே பகவானே. மாஸ்டருக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு, இப்போ டைம் பார்க்கிறார். ஐயா சூப்பர். மாஸ்டர் இப்போ ரிலாக்ஸ் பண்றார். லைட் ஆஃப் பண்ண ஒரு செகண்ட்ல எப்படி மாஸ்டர் கால் ரெண்டு தூக்கி கழுத்துல போடுங்க? அது எனக்கு பின்னாடி இருக்கவனுக்கு தான் தெரியும் மாஸ்டர். அதாவது எனக்கு பின்னாடி இருக்க எத்தனையோ ஆன்மீக குருக்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும்னு சொல்ல வந்தேன். விளக்கணைக்காம செஞ்சு காட்டுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். சாதாரணமா உட்கார்ந்திருக்கும் போதே உனக்கு லக்கேஜ் தர தட்டுது, உனக்கு எதுக்கு இதை உடனே கத்துக்கணும்னு ஆசை? ஆறே ஆறு மாசம் தான், உங்க எல்லாருக்குமே இதை நான் சொல்லி கொடுக்க முடியும். மாசம் 3000 ரூபா ஃபீஸ். ஓகேயா? ஓகே. 1001 ரூபா அட்வான்ஸ் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம். எங்க கட்டணும்? என் கையிலையும் கொடுக்கலாம், காலிலையும் கொடுக்கலாம். என் சைட்ல ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கு, அதுலயும் கொண்டு போய் போட்டுடலாம். போய் வாருங்கள் குழந்தைகளே. டாடா டாடா. மாஸ்டர் ரொம்ப நேரமா கால் வலிக்குது மாஸ்டர். உன் கால் ரெண்டையும் தூக்கி தூக்கி என் தோல் வலிக்குதுடா, முதல்ல எடுறா இத. பேட்டா மாஸ்டர், இந்த 100 ரூபா நோகாம நோம்பு கும்பிடுறீங்களா மாஸ்டர்? சரி சரி கிளம்பு, நாளைக்கு வா. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பாத்துட்டு இருக்கேன் நானு. இல்லாட்டி மட்டும் கலெக்டர் போஸ்டுக்கு போயிருவியா? டேய், நீ வெறும் காலுக்கு மட்டும் தான்டா வேலை கொடுக்குற, நான் மூளைக்கு வேலை கொடுக்குறேன்.